என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஜீரோமணி யூடியூப் சேனலின் பணிவான வணக்கங்கள். எல்லோரும் நலமா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற சிறப்பான பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது உள்ளங்கையில இருக்கக்கூடிய விரல் இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம், சுட்டி விரல்னு சொல்லுவோம், இது போன்ற விரலை குரு விரல்னு சொல்லலாம். இப்ப நாம இந்த பதிவுல ஆள்காட்டி விரல் அல்லது சுட்டி விரல்னு சொல்லக்கூடிய இந்த குரு விரல் நீண்டு இருந்தா என்ன பலன், மிகவும் நீண்டு இருந்தா என்ன பலன், மெலிந்து இருந்தா என்ன பலன், கட்டை விரல் பக்கம் வளைஞ்சிருந்தா என்ன பலன் அப்படின்னு இன்னும் பலவிதமான அமைப்புகள்ல இருந்தா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், உங்க விரல் எது போன்ற அமைப்புல இருக்கு அப்படிங்கறத பார்த்து பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க ஆள்காட்டி விரல் மிகவும் நீண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீதியை கடைபிடிப்பவரா இருப்பீங்க, கடவுள் பக்தி மிக்கவரா இருப்பீங்க, அரசாங்க நிர்வாகத்தில் உயர் பதவியை வகிப்பவரா இருப்பீங்க, வங்கி கருவூல முதலியவற்றில் தலைமை பதவி வகிப்பவராய் இருப்பீங்க, அதோட தேசத்தை பாதுகாக்கும் பலவித போர்படைகளில் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவி வகிப்பவராகவும், மற்றவருக்கு தெளிவுபடப்படும் பொருட்களை எடுத்திருப்பதில் சிறந்த பேராசிரியராகவும் இருப்பதோடு அத்துறையில் உயர்ந்த பொருள் பெறக்கூடியவராகவும் இருப்பீங்க. அதோடு இந்த ஆள்காட்டி விரல் இன்னும் மிக மிக நீண்டு இருந்ததுன்னு சொன்னா இவர்களுக்கு அதிகமான கோபம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குருவிரல் மிகவும் சிறியதா மெல்லியதா இருந்ததுன்னு சொன்னா இவர்கள் மந்த புத்தி உடையவராக இருப்பாங்க. இப்போ இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரல் பக்கம் நான் வீடியோ பதிவுல காட்டுவது போல வளைந்திருக்குன்னு சொன்னா இவர்கள் தன்னிச்சையாக சுயமாக முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ஆள்காட்டி விரல்னு சொல்லக்கூடிய குருவிரலோட அங்குலங்கள் பார்த்தீங்கன்னா சம அளவாகவும் நேராகவும் இருந்ததுன்னா இவர்கள் எந்த காரியங்களிலும் முன் யோசனையுடன் திட்டமிட்டு செயல்படுவார்கள், வெற்றியடைவார்கள்னு சொல்லலாம். நடுவிரல்னு சொல்லக்கூடிய சனி விரலோட பக்கம் இந்த ஆள்காட்டி விரல் கொஞ்சமா நான் வீடியோ பதிவுல காட்டுவது போல வளைந்தது போல இருந்ததுன்னா இவர்கள் மற்றவருடைய அறிவுரையையும் கருத்துக்களையும் ஏத்துக்குவாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த நடுவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் உள்ள இடைவெளி குறைந்து இருந்ததுன்னு சொன்னா இவர்கள் பேராசையும் அவசர தன்மையும் மிகுந்தவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த சனி விரலுக்கும் குரு விரலுக்கும் இடையில வெளிச்சம் தெரியுது, இடைவெளி இருக்கு அப்படிங்கும் போது இவர்கள் ஆராய்ச்சி தன்மை மிகுந்து சீர்தூக்கி பணியாற்றிடுவார்கள்னு சொல்லலாம். அதோடு இந்த குரு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில மிகுந்த இடைவெளி இருந்ததுன்னா இவர்கள் மிகுந்த ஈகை உள்ளவராக இருப்பாங்க. இந்த குரு விரல் பாத்தீங்கன்னா பின்பக்கமா கொஞ்சமா வளைந்தது போல இருந்ததுன்னு சொன்னா இவர்களுக்கு சற்று நேர்மை குறைவா இருக்கும், அதே போல வீண் பேச்சு பேசுபவர்களாக இருப்பார்கள்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த ஆள்காட்டி விரலானது நல்ல வளைவற்றதா நேரா இருக்கும். இது போல இருந்தா இவர்கள் அனுபவம் அதிகம் உடையவராகவும் நேர்மையான உணர்ச்சியும் பிடிவாத குணமும் உடையவராக இருப்பாங்க. இப்ப நாம இந்த பதிவுல குருவிரல்னு சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரலோட அமைப்பு எப்படி இருந்தா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பதிவா உங்களுக்கு சனி விரல்னு சொல்லக்கூடிய நடுவிரலோட அமைப்பு எந்தெந்த அமைப்புகள்ல இருந்தா உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நமது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அடுத்த பதிவா பதிவிடலாம். நமது ஜீரோமணி சேனலோட இந்த சிறப்பான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நித்யாவின் மரியாதை கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.